அப்போ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். என்ன அப்படின்னா, சிம்பான்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்வர்டான சுச்சுவேஷனில் சிரிக்குமா, அதாவது ஒரு கஷ்டமான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சோகமான சுச்சுவேஷனில் சிரிச்ச அந்த சுச்சுவேஷனை லைட் ஆகுமா. நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, டார்க் ஹியூமர் ஒருத்தவங்களுக்கு எதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது கடைசியில் எனக்கு ரிசல்ட் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு மூணு ரீசன் கிடச்சிச்சு. அதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க எமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எவ்வளோ ஒரு ட்ராஜடியான ஈவெண்ட் வந்தாலுமே அதை அவங்க எமோஷ்னலாக நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த எமோஷன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணால் தான் ஒரு டார்க் ஹியூமர் ஒருத்தவங்க சொல்லும்போது, ஒரு டார்க்கான சோகமான விஷயத்த ஒருத்தவங்க காமெடி பண்ணும்போது அதில் அவங்க சோகமாயிராம அதில் அவங்க உடஞ்சு போயிடாமல் அப்படின்னு போயிடணும், அந்த ஹியூமர் எடுத்துக்கிறதுக்கான கெப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நான் ஒரு சின்ன டார்க் ஹியூமர் சொல்கிறேன். இப்போ எந்த கல்யாணத்துக்கு போனாலுமே பொண்ணுங்களை பார்த்து வயசானவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடுத்தது நீ தான், அடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒன்று கல்யாணம் தான் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான், வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. அதே மாதிரி ஒரு ஃபியூனரில் போ